Good morning, students. Today I am going to teach 4th standard English Unit 2 Grammar Homophones. In this lesson, we are going to learn about homophones. What are homophones? The words have same sounds, but their spelling and meaning are different. Such words are called homophones. வார்த்தைகள் வந்து ஒரே சவுண்டா இருக்கும், சேம் சவுண்டா இருக்கும், ஆனா அதோட ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங், அதனுடைய ஸ்பெல்லிங்கும் அதனுடைய மீனிங்கும் என்ன ஆகும், டிஃபரெண்ட் ஆகும். அததான் என்னன்னு சொல்றோம், ஹோமோஃபோன்ஸ். த வேர்ட்ஸ் ஹாவ் சேம் சவுண்ட்ஸ் பட் த ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் ஆர் டிஃபரெண்ட். சச் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஹோமோஃபோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், You are not allowed to talk aloud in the library. You are not allowed to talk aloud in the library. இதுல வந்து நீங்க வந்து இந்த லைப்ரரி, லைப்ரரினா என்னது, நூலகம். இந்த நூலகத்துல நீங்க பேசுறதுக்கு, சத்தமா பேசுறதுக்கு அனுமதி இல்ல. அப்ப இந்த அலோட் அப்படிங்கறதுக்கு நாட் அலோட், இந்த அலோட்னா அனுமதி, இந்த அலோட்னா சத்தம், இந்த அலவுடுனா அனுமதி, இந்த அலவுடுனா என்னது, சத்தம். இப்ப எங்கன்னு சொல்றாங்க, யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் அலவுட் இன் த லைப்ரரி. லைப்ரரியில சத்தமா பேசுறதுக்கு அனுமதி இல்ல, சத்தமா பேசுறதுக்கு அனுமதி இல்ல. அப்ப அலோட் அலவுட். ஐ ஏட் எ பேர் ஆஃப் பேட்ஸ். ஐ ஏட் எ பேர் ஆஃப் பேட்ஸ். நான் வந்து ஒரு ஜோடி பேரிக்காய்கள் வந்து என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அப்ப இந்த பேர் அப்படிங்கறது என்னது, ஜோடி. இந்த பேர் அப்படின்னா ஜோடி, இந்த பேர் அப்படின்னா என்னது, பேரிக்காய். அப்ப நான் என்ன சாப்பிட்டேன், ஐ ஏட் எ பேர் ஆஃப் பேர்ஸ். நான் ஒரு ஜோடி பேரிக்காய்கள் சாப்பிட்டேன். தேர்ட் ஒன், த ஆக்ஷன் ரிமைண்டட் மீ ஆஃப் எ சீன் தட் ஐ ஹேட் சீன் இன் அனதர் ஃபில்ம். The action reminded me of a scene that I had seen in another film. இந்த காட்சியை நான் பார்க்கும்போது வேற படத்துல பார்த்த காட்சியை வந்து எனக்கு என்ன பண்ணுது, நினைவூட்டுது. இந்த சீன் அப்படின்னா சீன்னா காட்சி, இந்த சீன்னா பார்த்தேன், இந்த சீன்னா பார்த்தேன், இந்த சீன் எனது காட்சி. அப்ப ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்தத வந்து இந்த படத்துல பார்க்கிற காட்சி வந்து என்ன பண்ணுது, எனக்கு நினைவூட்டுது. சரி, அந்த ஆக்ஷன் ரிமைண்டட் மீ ஆஃப் எ சீன் தட் ஐ ஹேட் சீன் இன் அனதர் ஃபில்ம். ஏதோ ஒரு படம், நான் ஏற்கனவே படத்தை பார்த்த படத்துல இருக்கிற சீனை வந்து இந்த படத்தோட சீன் வந்து என்ன பண்ணுது, எனக்கு நினைவூட்டுகிறது. சரியா? அப்ப அலோட் அலோட், பேர் பேஸ், சீன் scene. These are the homophones. These words are the homophones. Okay, next let us see some words of homophones. Some words of homophones. Break. Break. Break na தடுத்து நிறுத்துதல். இந்த break na உடைத்தல். Next, sell. Sell. செல், சிஎல்எல், செல் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள ஒரு உயிரணு, நம்ம உடம்புல உள்ள ஒரு உயிரணு. அப்புறம் இன்னொரு மீனிங் அப்படின்னா ஜெயில் சொல்லுவோம்ல, சிறைச்சாலை, அதுக்கும் இந்த செல் மீனிங். இந்த செல் எஸ்இஎல்எல் செல் அப்படின்னா விற்பனை செய்தல், நம்ம சேல்ஸ் பண்றத சொல்றோம்ல, அதான் செல், விற்பனை செய்தல், எஸ்இஎல்எல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சென்ட். சென்ட், சென்ட். சென்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா பெர்சன்டேஜ் சொல்றோம்ல, செண்டம். நம்ம ஸ்கூல்ல செண்டம் ரிசல்ட்டா அப்படி சொல்றோமா, அதான் செண்டம் அப்படின்னா பெர்சன்டேஜ், சதவிகிதம். இந்த சென்ட், எஸ்சிஇஎன்டி, சென்ட் அப்படின்னா வாசனை, வாசனை திரவியம். இந்த நம்ம சென்ட் எல்லாம் அடிக்கிறோம்ல, அதுதான். சரியா? அதுதான் இந்த சென்ட்டுக்குரிய மீனிங். ஃபோர்த் ஒன், ஹியர். ஹியர், ஹியர். H-E-A-R, hear அப்படின்னா கேள், hear அப்படின்னா கேள்,
பேசுறத கேக்குறது. நெக்ஸ்ட் HERE ஹியர் அப்படினா இங்கே, இந்த ஹியருக்கு இங்கே, இந்த ஹியர்னா கேள். ஃபிஃப்த் ஒன் ரைட், ரைட் RIGHT ரைட் அப்படினா சரி, RIGHT ரைட் அப்படினா சரி. WRITE ரைட் அப்படினா எழுது, இந்த ரைட்னா எழுதுதல், இந்த ரைட்னா என்னது சரி அப்படின மீனிங். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லெட் அஸ் சீ த கிராமர் இன் த புக். ஸ்டூடெண்ட்ஸ் டேக் புக் பேஜ் 102. லிசன், கேட்ச் த ஹேர், கேட்ச் த ஹேர். ஆ, நாட் மை ஹேர், I said that hair. I said that hair. இவ என்ன சொல்ற அப்படின்னா, ஹேர புடி, கேட்ச்னா என்னது பிடிக்கிறது. அவ என்ன சொல்ற, ஹேர பிடி அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு நினைச்சுட்டா ஹேர தானே பிடிக்க சொன்னா, நம்ம ஹேர்னா என்ன சொல்லுவோம், முடி தானே சொல்லுவோம். அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, ஹேர புடின்னு சொல்லுவோம், அவளோட அந்த பொண்ணோட முடிய வந்து பிடிக்கிறான். I said that hair. நான் ஏன் முடிய பிடிக்க சொல்லல, அந்த ஹேர் அதை பிடிக்க சொன்னேன். அப்ப அவ எதை சொல்ற, ஹேர் அப்படின்னா முயல், ஹேர் அப்படின்னா என்னது முயல், அந்த முயலை பிடிக்க சொல்லி அவ சொல்லி இருக்கான். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, முடிய பிடிக்க சொல்லி சொன்னா நினைச்சிட்டு முடிய பிடிச்சு இழுக்கிறான். வாட் டு யூ திங்க் ஹேப்பன்ட் தேர், என்ன நினைக்கிறீங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஷி காட் கன்ஃபியூஸ் பிட்வீன் ஹேர் அண்ட் ஹேர். அவ என்ன பண்ணிட்டா, கன்ஃபியூஸ் ஆயிட்டா, எதுக்கும் எதுக்கும் அப்படின்னா, முடிக்கும் ஹேர் தான், முயலுக்கும் ஹேர் தான். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிட்டா, அந்த பொண்ணு வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டா. பாருங்க, திஸ் டூ வேர்ட்ஸ் சவுண்ட் த சேம் பட் த ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் ஆர் டிஃப்ரெண்ட். த டூ வேர்ட்ஸோட சவுண்டும் எப்படி இருக்கு, சேமா இருக்கு, ஹேர் ஹேர் அதோட சவுண்டு சேமா இருக்கு. பட் அதோட ஸ்பெல்லிங் பாருங்க, ராபிட்டுக்கு HERE ஹேர், ஆனா முடிக்கு ஸ்பெல்லிங் என்னது HEIR ஹேர். அதோட ரெண்டு ஸ்பெல்லிங்க வந்து என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. அதோட டூ மீனிங்ஸ் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. சரியா? அதுதான் என்னது ஹோமோஃபோன்ஸ். சச் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஹோமோஃபோன்ஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேர் ஆர் மெனி ஹோமோஃபோன்ஸ். Come, let us learn a few. இங்க வந்து நிறைய ஹோமோஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதுல நிறைய ஹோமோஃபோன்ஸ் வந்து இருக்குது, ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. Sail, sail, sail. SALE, sail. SAIL, sail. இந்த செயல்னா என்னது, விற்பனை செய்தல். செயல்னா விற்பனை செய்தல், இந்த செயல்னா பயணம் செய்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் பேர், பேர், பேர். PAIR பேர் அப்படின்னா என்னது, ஜோடி. பேர்னா என்னது, ஜோடி. இந்த பேர்னா பேரிக்காய், இந்த பேர்னா என்னது, பேரிக்காய். நெக்ஸ்ட் டெசர்ட், DESERT டெசர்ட், DESERT டெசர்ட். இதுல என்னது, ஒரு எஸ் வந்திருக்கு, இதுல டபுள் எஸ் வந்திருக்கு, பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் சேமிங். ப்ரொனன்சியேஷன் வந்து என்னது, சவுண்ட் வந்து சேம் சவுண்டு, ஆனா அதோட மீனிங்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு, ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த டெசர்ட்னா பாலைவனம், இந்த டெசர்ட்னா என்னது, பல வகை உணவு, பல வகை உணவு. நெக்ஸ்ட் ரீட், ரீட். இந்த ரீட் REED ரீட்னா என்னது, வாசித்தல். இந்த ரீட் அப்படின்னா நாணல், ரீட்னா என்னது, நாணல், புல், புல் வகைய சேர்ந்தது. இந்த வகையாத்து பக்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த புல்லு வந்து நல்ல பெருசா நீளமா ஒயிட் கலர்ல வந்து நிற்கும். சரியா? அதுதான் ரீட். Look at the picture and tick the correct word. Look at the picture and tick the correct word. First one, what is this picture?
dear 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 d e e r dear d e e r dear dear na enadhu man indha dear na enadhu anbulla appdi solluvala dear friend dear uncle anbulla mama anbulla nanbanukku அன்புள்ள தோழி அப்படி சொல்லுவோம்ல அந்த டியர் சரியா அப்ப இந்த மான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்பெல்லிங் வரும் டி இ ஆர் டியர் ஓகேவா இப்ப இதுல வந்து என்ன பண்ணணும் நம்ம டிக் பண்ணணும் நெக்ஸ்ட் வாட் இஸ் த செகண்ட் பிக்சர் ஐ ஐ ஐ ஐனா என்னது நான் இந்த ஐனா என்னது கண் சரியா அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு கண் பிக்சர் கொடுத்திருக்காங்க அப்ப இங்க இது எது கரெக்டா வரும் ஐ இந்த ஐ வருமா இல்ல இஒய் இ வருமா இதுதான் இஒய் இ கண் இப்ப இதுல டிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பை பிஓ பிஒய் பை பியூஒய் பை இந்த பைனா வழங்கியவர் இந்த நம்ம லெட்டர்லாம் எழுதணும் அப்படின்னா பை போட்டு நம்ம நேம் எழுதுவோம் சரியா அப்ப நம்ம அதை வழங்குறோம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணுவோம் பை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதுதான் பை இந்த பை பை அப்படின்னா என்னது வாங்குதல் பை அப்படின்னா ஒரு பொருளை வாங்குதல் அப்ப இங்க என்ன பண்றாங்க பொருளை வாங்குறாங்க அப்ப இங்க என்ன வரும் இப்ப இங்க என்ன பண்றாங்க வாங்குதல் சரியா அப்ப பை நெக்ஸ்ட் மீட் மீட் இந்த மீட் எம்இஏடி மீட் அப்படின்னா என்னது இறைச்சி மீட்னா என்னது இறைச்சி இறைச்சின்னு அந்த கறிலாம் சொல்லுவோம்ல அதுதான் மீட் எம்இஇடி மீட் அப்படின்னா என்னது சந்தித்தல் மீட்னா என்னது சந்தித்தல் என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க சந்திச்சுக்கிறாங்க அப்ப எம்இஇடி மீட் நெக்ஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட் W-A-S-T-E வேஸ்ட் வேஸ்ட்னா என்னது கழிவு கழிவுனா அந்த குப்பைகளை சொல்றது வேஸ்ட் இந்த வேஸ்ட் அப்படின்னா இடுப்பு வேஸ்ட் இடுப்பு இடுப்பு சொல்றோம்ல W-A-I-S-T வேஸ்ட் இப்ப இங்க வந்து என்ன இருக்கு இது வந்து குப்பையா இல்ல இடுப்பா குப்பைகள் சரியா வேஸ்ட் அப்ப வேஸ்ட் நெக்ஸ்ட் ரைட் R-I-G-H-T ரைட் ரைட்னா என்னது சரி W-R-I-T-E ரைட் ரைட்னா என்னது எழுதுதல் அப்ப இவங்க என்ன பண்றாங்க எழுதுறாங்க அப்ப இது விச் ஒன் இஸ் கரெக்ட் W-R-I-T-E ரைட் ஓகேவா நெக்ஸ்ட் கனெக்ட் அண்ட் ரைட் த ஹோமோபோன்ஸ் இன் த பாக்ஸ் கனெக்ட் அண்ட் ரைட் த ஹோமோபோன்ஸ் இன் த பாக்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஹோமோபோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல அதை வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் செய்வோம்ல அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது சி எஸ் எஸ்இஏ சி அப்ப இங்க வந்து என்ன வரும் சி அப்படிங்கறதுல இது எது வரும் இன்னொரு மீனிங் என்ன சி எஸ்இஇ சி அப்படின்னா என்னது பார் அப்ப இவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்க சரியா வெரி குட் அப்ப இது ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட் இதுக்கும் இதுக்கும் வரும் இங்க என்ன பண்ணணும் நீங்க ரைட் பண்ணணும் எஸ் இ சிங்கிறத ரைட் பண்ணணும் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 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 ஓஎன்இ ஒன் அப்ப அதே சேம் ப்ரொனன்சியேஷன்ல இங்க வேற என்ன வரும் ஒன் ஒன்னா என்னது வெற்றி அடைதல் ஒன்னா என்னது வெற்றி அடைதல் இப்ப ஒன் அப்ப ஒன் ஒன் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எஃப்எல்ஓ டபிள்யூஇஆர் ஃபிளார் ஃபிளார்னா என்னது பூ அப்ப அதே சேம் மீனிங் என்னது எஃப் எல் ஓ யூஆர் ஃபிளார் மீனிங் கிடையாது சேம் சவுண்ட் ஃபிளார் ஃபிளார்னா என்னது மாவு ஃபிளார்னா என்னது மாவு இப்ப சி சி ஒன் ஒன் ஃபிளார் ஃபிளார் நெக்ஸ்ட் சி பாருங்க ரைட் த ஹோமோபோன் ஃபார் த கிவன் வேர்ட் அண்ட் டிரா த பிக்சர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க எஸ்ஓஎன் சன் மம்மியும் அவங்களோட சன்னும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப சேம் சவுண்ட்ல ஹோமோபோன் என்ன வரும்
sun. S U N. Sun. Sun na enadhu Suryan. Appa nama inga enna pananum Suryan na vandu draw pananum. Okay va. Next parunga. Pick out the correct option from the given homophones. Homophones வந்து brackets ல கொடுத்திருக்காங்க. அத வந்து என்ன பண்ணனும்? கரெக்ட்டா நம்ம எதுன்னு சொல்லி எடுத்து எழுதணும். I saw a dash B R B on the flower. நான் flower மேல வந்து B இருந்ததா பார்த்தேன். அப்ப எந்த B? B-னா என்னது? தேனி. அப்ப இந்த B-னா என்னது? இருன்ங்கற மீனிங். B E E அப்படினா என்னது? B அப்படினா தேனி. அப்ப फ्लावर மேல என்ன தேனி இருந்ததா பார்த்தேன். அப்ப எது கரெக்ட்டா வரும்? B E E B. I saw a bee on the flower. Second one, the wind dash blue or blue off the leaves. இந்த காத்து வந்து என்ன பண்ணுது? வேகமா வீசுது. ப்ளூனா என்ன பண்ணும்? ஊதுதல் வீசுதல் சொல்றோம். சரியா? அப்ப ஊதுதல் காத்து வேகமா அடிக்கிறதுனால இந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகுது? ஆடுது, அசையுது. அப்ப இந்த காத்து வேகமா அடிக்குது அப்படிங்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ளூ. B L E W. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் டிட் யூ டேஷ் பை ஆர் பை அட் த ஸ்டோர். நீ என்ன கடையில வந்து வாங்குன? நீ அந்த கடையில வந்து என்ன வாங்குன? வாங்குறதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? பை. அப்ப இங்க ரெண்டுமே பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த பை வரும்? B U Y. Very good. B E B U Y. Buy. What did you buy at the store? Last one. You should never dash lie or lie to your parents. நீங்க வந்து என்ன பண்ண கூடாது? உங்க parents கிட்ட வந்து பொய் சொல்ல கூடாது. உங்க parents கிட்ட வந்து பொய் சொல்ல கூடாது. அப்ப L Y E lie. L I E lie. எல்ஒய்இ அப்படின்னா கடுங்கார நீர். கடுங்கார நீர். ஒரு ஒரு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்குதான் என்னது? லை. இந்த லை அப்படின்னா பொய். இந்த எல்ஐஇ அப்படின்னா பொய். நீங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்ல கூடாது. அப்ப அந்த லை வந்து அப்ப இங்க என்ன வரும்? லை. எல் ஐ இ லை. ஓகேவா? அப்ப ஐ சாய பி அந்த flower, the wind blew off the leaves. What did you buy at the store? You should never lie to your parents. Okay students, I hope that you understood the topic homophones. Thank you.